வணக்கம் நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த கண்ணொலி காட்சி மூலமாக இந்த பாடம் பொருளியல் பாடத்தில் வந்து சில முக்கியமான குறிப்புகளை வந்து மாணவர்களுக்கு வழங்குகிறேன் என்னுடைய பெயர் வந்து திரு வி சுந்தர் ஜெயகோபகருடைய தேசிய மேல்நிலைப் பள்ளியில் பொருளியராசிரியராக பணிபுரிகிறேன் இப்போது நம்ம சமநிலை விலை என்ற பாடத்தின் தலைப்பின் மூலமாக அதில் எப்படிலாம் விலையானது தீர்மானிக்கப்படுகிறது தேவை அழிப்பு விலை வைத்து எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது நம்ம வரைபடத்தின் மூலமாகவும் வரைபடத்தினுடைய விளக்கத்தின் மூலமாகவும் வந்து மாணவர்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் வந்து சில குறிப்பில் கொண்டு வந்திருக்கு அதை வந்து நம்ம உங்களுக்கு மாணவர்களுக்கு முன்ன சமர்ப்பிக்கிறேன் முதலாவதாக சமநிலை விலை அதாவது ஆங்கிலத்தில் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா தேவை அழிப்பு விலை இவற்றின் தொடர்பு பற்றியது அதாவது சமநிலை விலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நார்மலாக பார்த்துருக்கோம் அதாவது ஒரு மைதானத்தில் விளையாட்டுக்கூடத்தில் இல்லை நம்முடைய ஃபிசிக்கல் ஃபிசிக்ஸ் லேபில் பார்த்தீங்கன்னா இரண்டு பொருளுடைய எடைகள் ஒரு பொருளுடைய எடை ஒரு பக்கமும் ஒரு பொருள் ஒரு பொருளுடைய எடை வந்து த தராசருடைய இது கல் வந்து ஒரு பக்கம் இருக்கும் ஸோ எதை வந்து ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுறதோ அதே மாதிரி தான் இந்த பொருளாதாரத்தில் சமநிலை விலையானது தீர்மானிக்கப்படுகிறது ஸோ எப்படி தீர்மானிக்கப்படுகிறது தேவை அளிப்பு விலை இவற்றின் மூல மூலமாக தொடர்பு பற்றியதாக வந்து இந்த சமநிலை விலை ஆகும் அதாவது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட விலையில் அதாவது சமநிலை விலை என்பது எதற்கு முக்கியமான பொருள் என்னன்னு சொல்வது குறிப்பிட்ட விலையில் வாங்குபவருடைய அளவும் விற்பவருடைய அளவும் சமமாக இருக்கக்கூடிய இலை தான் வந்து சமநிலை விலை என்று அழைக்கின்றோம் நல்லா கவனிக்க மாணவர்களே குறிப்பிட்ட விலையில் வாங்குபவர்கள் விற்பவர்கள் அளவும் சமமாகும் இந்த சமமாக இருக்கக்கூடிய நிலையை தான் வந்து சமநிலை விலை என்று அழைக்கின்றோம் சரி இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது உதாரணமாக நம்ம பொருளியல் படத்தில் தேவை அழிப்பு நம்ம ஏற்கனவே கடந்த நாலாவது படத்தில் பார்த்துருக்கோம் தேவை என்றால் என்ன தேவை என்பது ஒரு தேவையின் அளவும் விலையும் ஒன்றுக்கொன்று இவ்வளவு தொடர்பு வந்து எதிர்மறை தொடர்பாகும் எதிர்மறை தொடர்பு பார்க்கிறோம் அழிப்பு பார்க்கும் பொழுது விலைக்கும் அந்த அழிப்புக்கும் உள்ள தொடர்பு வந்து நேரடி தொடர்பாகும் அதாவது அந்த தேவைக்கோடும் அழிப்புக்கோடும் கோடும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வெட்டுமானால் அல்லது சந்திக்குமானால் அந்த சந்திக்கும் இடத்துல அந்த சமநிலை என்றது தோன்றுகின்றது ஆனால் சமநிலை விலை என்பது அப்படின்னா குறிப்பிட்ட விலையை வாங்குவருடைய அளவும் விற்பனோட அளவும் சமமாகும் அந்த சமமாக கூடிய இடத்துல தான் என்ன சொல்றோம் சமநிலை விலைன்னு நினைக்கின்றோம் சோ இதுக்கு உதாரணம் நிறைய சில எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் கத்திரிக்கோல் பார்க்கறோம் கத்திரிக்கோல இரண்டு முனைகள் பார்க்கறோம் அந்த இரண்டு முனைகள் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு முனையில தான் அந்த இரண்டு நிலைகளும் வந்து ஒன்றுக்கொன்று சமமாகும் இரு வேறு நிலையில் வெவ்வேறு நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஒரு பொருள் நம்ம வெட்ட முடியாது உதாரணமாக ரெண்டாவது பார்க்கறோம் தராசு பார்க்குறோம் தராசு தட்டில் வெயிங் மிஷின் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நிறைய காய்கறி நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு பக்கம் பொருளுடைய அளவு இருக்கோ ஒரு பக்கம் வந்து எடையுடைய அளவு இருக்கோ அந்த பொருளுடைய அளவும் எடையான அளவும் சமமா இருந்ததுன்னா அந்த முள்ளானது நேராக நிற்கும் அதுக்கு சமய உதாரணமாக கொடுக்கலாம் மூன்றாவது அளவிடும் கருவிகள் இந்த மூணு தான் முக்கியமான உதாரணம் அதாவது ஒரு குறிப்பிட்ட விலையில் வாங்குவருடைய அளவும் விற்பருடைய அளவும் சமமாகும் தான் அந்த சமமாக தான் வந்து சம கீழே சொல்றோம் பார்க்குறோம் ஒரு வரைபடம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வரைபடத்தை சமநிலை விலை எவ்வாறு தோன்றுகிறது என்பதை இந்த வரைபடத்தின் மூலமாக நிரூபிக்கலாம் உதாரணமாக இந்த ஒரு வரைபட தாளில் பார்க்குறோம் அந்த வரைபட தாளில் வந்து ஒரு ஒய்ஹெச்சில் வந்து விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது ல வந்து தேவையான அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கோடுகள் வரைஞ்சிருக்காங்க நல்லா கோடிமா ஒரு கருப்பு கலரில் டிடி என்பது தேவை கோடு எஸ் என்பது அழிப்பு கோடு அந்த தேவை கோடும் அழிப்பு கோடும் அந்த குறிப்பிட்ட புள்ளியான அந்த இ என்ற புள்ளியில் வெட்டுகின்றது அதாவது டி ஈக்குவல் டு எஸ் அதாவது தேவையும் அழிப்பு சந்திப்போம் ஒரு குறிப்பிட்ட நிலையில சந்திக்குமானால் அந்த சந்திக்க புள்ளி தான் என்ன சொல்றோம் சமநிலை புள்ளி என்று அழைக்கின்றோம் அதாவது ஒய் அச்சில் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது எக்ஸ் அச்சில் தேவையான அளவு கொடுக்கப்படுகிறது இரண்டு கோடுகள் வந்து ஒன்றை ஒன்று வெட்டுகின்றது அதாவது என்ன டிடி என்பது தேவை கோடு எஸ் என்பது அழிப்பு கோடு அந்த டிடி என்ற தேவை கோடும் எஸ் என்ற அழிப்பு கோடும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் வந்து சந்திக்குமானால் அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இரண்டு கோடுகள் வந்து அந்த இ என்ற புள்ளியில் வெட்டுகின்றது அந்த சொல்றோம் விலைக்கு சமமாக அதாவது சம

ஸோ அடுத்த காலகட்டத்தில் இதோடைய பல ரீசன்ஸ்கள் பார்க்குறோம் ரீசன்ஸ் பார்க்குறோம் ரீசன்ஸ் பார்க்கும் பொழுது ஒன்று மிகை அழிப்புன்னு சொல்கிறோம் மிகை அழிப்புன்னு சொல்கிறோம் அடுத்தது மிகை தேவை இந்த மேற்கெண்ட வரைபடத்தில் பார்த்தா அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாரு மேற்கெண்ட வரைபடத்தில் பி என்ற சமநிலை விலையில் தேவையும் அழிப்பும் ஒன்றுக்கொன்று சமமாகும் தட் இஸ் குறிப்பாக பார்க்கும் பொழுது அந்த டி ஈக்குவல் அதாவது இ என்ற புள்ளியில் ஆனால் மற்ற எந்த விலைகளிலும் அதாவது பி ஒன்னு அல்லது பி டூலையோ தேவையின் அளவும் அழிப்பின் அளவும் ஒன்றுக்கு ஒன்று ஏன் சமமில்லை உனக்கு நல்லா தெரியும் நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது இரண்டு புள்ளிகள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வந்து சந்திக்குமானால் அந்த சந்திக்க சமநிலை விலைன்னு சொல்றோம் ஆனால் மற்ற நிலைகளில் பாத்தீங்கன்னா அந்த அளவு வந்து சந்திக்கவே சந்திக்காது என்னது மிகை தேவையாகவோ அல்லது மிகை அழிப்பாவோதான் காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம் ஸோ சோ பார்க்கும் பொழுது முதலாவது வரைபடத்தில் பாரு மிகை அழிப்புன்னு சொல்றோம் அந்த மிகை அழிப்புன்றது பி ஒன் சொல்றோம் என்னது எஸ் இஸ் கிரேட்டர் தேன் டிமே அதாவது மிக எளிப்பு கீழே பாரு P2 பார்க்கும்பொழுது D is greater than S அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இது மிகை தேவைன்னு சொல்றோம் இந்த இரண்டு கோடுகளில் என்னகோ அந்த விலையானது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் இந்த பி ஆஃப் இ என்ற இடத்துல மட்டும்தான் அந்த இ என்ற புள்ளியில வெட்டதனால இந்த தேவை கோடும் அழிப்பு கோடும் வெட்டும் பொழுது அந்த சமமாக இருக்கின்றது ஆனால் மற்ற ரெண்டு நிலைகளை தட் இஸ் பி ஒன் மற்றும் பி டூ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சமநிலை இருக்காது இப்போ வரைபடத்தினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் ஸோ வரைபடத்து விளக்கத்தில் முதல் நிலை பார்க்கும்பொழுது மேற்கண்ட வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா பிஇ என்பது சமநிலை விலையாகும் அதாவது vai mal e ஒன்று சமமாக இருக்கும் ஆனால் மற்ற எந்த விலையில என்ன சொல்றாங்க அந்த பி ஒன் என்ற அதிகமான விலையிலையோ இல்ல பி டூ என்ற குறைவான விலையிலையோ அந்த தேவையின் அளவும் அழிப்பதமும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்காது அப்படி சமமாக இருக்காத போது அந்த நிறுவனத்துல அந்த அங்காடியில வந்து இந்த நுகர்வோர்களும் இந்த நிறுவனம் வந்து முழுமையான மன நிறைவு அடையாததுனால அந்த விலையில வந்து சில மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் நம்ம பார்க்கறோம் நிறைய பார்க்கறோம் நிறைய பொருள் நிறைய நம்ம கிட்ட இருக்கு நிறைய பொருள் இருக்கும் பொழுது அது எப்படியாவது பொருள் நம்ம விற்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் ஒன்னு விலையை குறைக்கணும் அல்லது விலையை அதிகரிக்கணும் அது எப்படி இருக்கும் அதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்றாங்க முதலாவது காரணம் பாத்தீங்கன்னா சப்ளை இஸ் கிரேட்டர் தன் டிமாண்ட் அதாவது அழிப்பு மிகை அழிப்புன்னு சொல்றோம் அந்த மிகை அழிப்பு என்ற நிலையில பாத்தீங்கன்னா விலை உயர்வு காரணமாக தேவையின் அளவு குறைவாக இருக்கும் விலை வந்து அதிகமாக இருக்கும் தடி ஸ்பீடுக்கு வந்து பி ஒனுக்கு விலை அதிகமாக இருக்கும் ஆனால் தேவையின் அளவு வந்து குறைவாக இருக்கும் ஆனால் விற்பவர்கள் அதிகமாக இருப்பா அதிகமாக விற்பவர் என்னாகும் பொருள் வந்து அதிகமாக அழிப்பு அதிகமாக காமிக்கணும் மிகை அழிப்பு என்ற நிலையில விலை உயர்வு காரணமாக தேவையின் அளவு குறைவாக இருக்கும் நல்லா கவனிங்கம்மா முதலாவதாக மிகை அழிப்பு என்ற நிலையில் விலை உயர்வு அதிகமாக இருக்கும் தேவையின் அளவு குறைவாக இருக்கும் உங்கள் வரைபடத்தில் பார்த்தா தெரியும் ஸோ தேவை கோடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் தெரிய ச குறைவாக இருக்கும் கோடு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அழிப்பை வந்து நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க விற்பவர்கள் அதிகமாக விற்க விரும்புவார்கள் அதாவது அழிப்பு நிறைய இருக்கும் அந்த நேர நேரத்தில் என்ன பண்ணோன்னால் இந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சிலர் விலையை குறைத்து மிகை அழிப்பை தோற்றுவிப்பார்கள் எவ்வாறு மிகை அழிப்பை தோற்றுவிப்பார்கள் விற்க முடிவு செய்வார்கள் வருட இறுதியில் அதாவது ஒவ்வொரு வருஷம் நம்ம பார்க்குறோம் நிறைய ஆடி தள்ளுபடி இப்ப நம்ம சீசன் பார்க்குறோம் ஆடி தள்ளுபடினா என்ன அதாவது ஒரு பொருள் வாங்கினா ஒரு இலவசமாக வாங்குறது அப்படின்னு சொல்லல அப்பனா அழிப்பு அதிகமா இருக்கு அந்த விலையை அதிகம் பண்ணி என்ன பண்ணாங்க அழிப்பை வந்து சரி தான் பண்ணுவோம் வருட இறுதியில் அதாவது வருடத்துடைய கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பண்டங்களின் தேக்கத்தை விற்று தீர்க்க தள்ளுபடி அல்லது கழிவு விலையை விற்பனையாளர்கள் அறிவிப்பாரு நல்லா குடிச்சுக்குமா என்னது ஒன்னு டிஸ்கவுண்ட் சேல் சொல்லுவாங்க இல்லைன்னா கிளியரன்ஸ் பிரைஸ் சொல்லுவாங்க கழிவு விலை அல்லது தள்ளுபடி விலை இந்த விற்பனையாளர்கள் இதை வந்து முதலில் அறிவிப்பாங்க ஒரு விற்பனையாளர் எல்லா நிறுவனத்திலும் அந்த நிலையை வந்து அறிவிப்பார்கள் அழிப்பு தீரும் வரையில் அதாவது ஸ்டாக் எவ்வளவு இருக்கோ பழைய ஸ்டாக் எவ்வளவு இருக்கோ அந்த ஸ்டாக் தீர்ற வரைக்கும் அந்த விலையை குறைத்து சமநிலை அடையிற வரைக்கும் என்ன பண்றாங்க அந்த கிளியர் இன்சைட் சொல்லுவாங்க குறிப்பாக ஒரு மாசம் கரெக்டா இருபது நாள் கொடுக்கறான்னு வச்சுக்கோ இருபத்தி ஓராது நாள் போய் அந்த கடையில போய் கேட்டுட்டு இந்த பொருள் எனக்கு கொடுங்க ஒரு பொருள் ரெண்டு பொருள் அப்படின்னா என்ன கொடுக்க மாட்டாங்க குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அந்த அழிப்பானது இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணுவாங்க அந்த விலையை குறைத்து அந்த பண்டத்தை வந்து விற்பார்கள் அதுக்கு என்ன சொல்லுங்க தள்ளுபடி விலை அல்லது கழிவு விலை தள்ளுபடின்றது உனக்கு டிஸ்கவுண்ட் சேல் தெரியும் கழிவு என்னது மார்க்கெட் கேரிங் பிரைஸ் விற்று தீர்க்கும் விலை இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன விற்று தீர்க்கும் விலை அந்த விற்பனையாளர்கள் அறிவிப்பார்கள் இதை அறிவித்த உடனே அந்த அழிப்பு முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க விலையை குறைத்து சமநிலை அடையும் வரை அந்த நிலை வந்து முதலாவது பார்ப்பாங்க ஸோ ரெண்டாவது நிலையை பார்க்கும் பொழுது இரண்டாவது பார்த்தீங்கன்னா விலை பிஏ விட ரொம்ப குறைவாக இருக்கும் முதல்ல பார்க்கும் பொழுது பிஏ விட விலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால மிக அழிப்பை தோற்றுப்பார்கள் அப்போ கழிவு விலை அல்லது டிஸ்கவுண்ட் செல்ஸ் கொடுப்பாங்க ரெண்டாவது நிலையில் பார்த்தீங்கன்னா பிஏ விட வந்து விலை வந்து குறையும் பொழுது அதாவது கீழ் நோக்கி வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கோடு போட்டிருப்பாங்க அந்த பிஏ விட குறைவாக இருக்கும் பொழுது மிக தேவை அதிகமாக இருக்கும் அழிப்பு நிலை குறைவாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க என்ன அழிப்பு குறைவாக இருக்கும் பொழுது சமய சில சமயத்தில் வாங்குபவர்கள்

நேரத்தில் போய் படம் பார்க்கணும்னு சொல்கிறோம் என்ன விலை கொடுத்தாலும் உள்ள பார்த்தீங்கன்னா தேவை வந்து குறைவாக இருக்கும் அழிப்பு கிடையாது ஆனால் என்ன பண்ணுறாங்க மிகை தேவையை உருவாக்குறதுக்காக தெரியாதுங்களா என்ன பண்ணாங்க பல்காக டிக்கெட்டை வெளியில் போய் வாங்கிட்டு வர்த்த ஒரு ஏஜென்ட் வாங்கி ஒரு முகவர் வாங்கி அதை என்ன பண்ணுவான் ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட்டை நூறுரூவாக்கு அல்லது இரநூறுவாக்கு அது அதிகமாக வைப்பான் ஸோ அப்போ என்ன ஆகும் அந்த தேவை முடிகிற வரைக்கும் அந்த எத்தனைலாம் விற்கிறானோ அது முடிஞ்சு அந்த சமநிலை அதிகம் ஏற்பட வரைக்கும் மிகை தேவையை உருவாக்குறது மொத்தம் மூணு காரணமாக ஒன்று வந்து ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்கும் அது விற்பனையிடவும் அவங்களோட வந்து ஈக்குவலாக இருக்கிற ஒரு நிலையை பார்க்குறோம் சமநிலை விலைன்னு சொல்றோம் ரெண்டாவது விலையில் அதிகமானாலோ இல்லை விலை குறைந்தாலோ ரெண்டு விதமான காரணங்கள் சொல்றாங்க என்ன காரணம் ஒன்னு வந்து தள்ளுபடி விலை அல்லது கழிவு விலைக்கு சொல்லுவாங்க ரெண்டாவதாக தேவையை அதிகரிப்பதற்காக என்ன பண்றாங்க அந்த திரை அரங்குகளுக்கு வெளியே காட்சிக்கான சீட்டுகள் வந்து அதிக விலை கொடுத்து அந்த தேவையை வந்து ஈடு செய்வார்கள் இவ்வாறாக இந்த சமநிலை விலையில் இது வந்து பொதுவான ஒரு சமநிலை அதாவது அங்காடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சமநிலையானது எவ்வாறு உருவாகும் பார்க்கும்பொழுது ஒன்னு வந்து சமமா இருக்கும் ஒன்னு விலை அதிகமானாலோ அல்லது விலை குறையும் பொழுதோ இந்த இரு வேறுபட்ட நிலைகளில் உதாரணமாக தள்ளுபடி விலை அல்லது கழிவு விலை அல்லது இந்த மாதிரி திரையரங்கு வெளியிலே வந்து அதிகமான டிக்கெட்டுகளை வந்து அதிகமான சீட்டுகளை வந்து அதிகமான விலை கொடுத்து விற்க முடியுது ஸோ இப்படி ரெண்டு நிலையிலையும் முடிச்சு இந்த இவ்விரு நிலைகளிலும் வாங்குபவர்கள் அதாவது யாரெல்லாம் பர்ச்சேசராக இருக்காங்களோ யாரெல்லாம் செல்லர்ஸாக இருக்காங்களோ வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் இடையே இந்த போட்டி நடவடிக்கையின் காரணமாக இம்மாற்றத்தை உருவாக்கும் இவ்வாறாக சந்தை சமநிலையில் மாற்றத்தை உருவாக்கி அதாவது பல்வேறு வேறு மாற்றதும் விலையை உயர்த்தியோ அல்லது விலையை உயரத்தோ என்ன பண்ணுறாங்க மிகை அழிப்பையோ அல்லது மிகை தேவையை உருவாக்குவார்கள் மன நிறைவு அடிவரைக்கும் தட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம ஏற்கனவே நிறைய படங்களை பார்த்திருக்கோம் நுகர்வோர் என்ன ஆகும் ஒரு நகம் என்ன நுகர்வோர் வந்து நகம் ஒரு மதிநுட்பம் வாய்ந்தவர் அறிவு அதிகமாக இருக்கும் வேலை எந்த ஒரு பொருளையும் அதிகமாக விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க ஒரு பொருள் வந்து ரொம்ப குறைவாக கொடுக்க சொல்லிட்டு விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வாங்க மாட்டாங்க என்ன ஆகும் ஒரு பகுத்தறிவாளராக இருக்கிறதுனால மனநிறைவு அடையும் வரையில் இந்த சூழலை உருவாக்கி ஏதாவது மிகை அழிப்பையோ மிக தேவையோ உருவாக்கி என்னாகும் இந்த இந்த சமநிலையை வந்து புதிய சமநிலையை வந்து உருவாக்குங்கள் ஆனால் பொது பொதுவான சமநிலை என்ன சொல்றது பி ஆஃப் இந்த சமநிலை தேவையும் அளிப்பும் ஒன்றுக்கொன்று சமமாகும் ஆனால் பி என்ற இடத்துலையோ அல்லது பி என்ற இடத்துலையோ மிகை அழிப்பையோ அல்லது

அடுத்தது பார்க்கலாம் ரெண்டாவது வந்து இந்த காலத்தின் பங்கில் வந்து என்னெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்றது பார்க்கலாம் இப்போ காலத்தின் பங்கினை அறிமுகப்படுத்தியவர் வந்து நமக்கு தெரியும் ஆல்பர்ட் மார்ஷல் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார ஆசிரியர் இவர் காலங்களை வந்து மூன்று நிலைகளாக பிரிச்சிருக்கார் என்ன பிரிச்சிருக்காரு குறுகிய காலம் அங்காடி காலம் நீண்ட காலம் உனக்கு தெரியும் நம்ம நார்மலா வந்து இதுல படிச்சிருக்கோம் இங்கிலீஷ்ல கிராமர்ல படிச்சிருப்போம் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அதே மாதிரி குறுகிய காலம் சொல்றோம் அங்காடி காலம் சொல்றோம் நீண்ட காலம் சொல்றோம் இப்போ இந்த மூன்று முதல்ல வந்து பொதுவான ஒரு நிலையில வந்து சமநிலையானது எவ்வாறு தீர்மானிக்க பார்த்தோம் ரெண்டாவதாக இந்த அங்காடி காலத்தில் சமநிலை விலையானது எவ்வாறு தீர்மானிக்கிறது அதான் முக்கியமான கேள்வி இது அடிக்கடி பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாவா இருக்கும் இது பத்து மார்க் கேள்வியில் வரக்கூடியது அங்காடி காலத்தில் சமநிலை விலையானது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது சோ அங்காடி காலம் என்பது தேவையில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப அழிப்பில் எவ்வித மாற்றமும் இயலாத நிலையை குறிக்கும் வரைபடத்தில் பார்த்த அப்படின்னா என்ன சொல்றாங்க இந்த நல்ல கவனியமா நம்ம தே அங்காடி காலத்தில் சமநிலை வழியானது எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அங்காடி ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப தேவையில் மட்டும்தான் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அடிப்பில் வந்து எந்த விதமான இருக்காது நடுவில் பாரு அடிப்பு கோடு இந்த அங்காடி கால அடிப்பு கோடு வந்து செங்குத்து கோடாக நிலையான கோடாக இருக்கும் இது எப்பவுமே மாறாத நிலையில காணப்படும் ஆனால் என்ன சொல்றாங்க டி என்பது தேவை கோடு டி ஒன் வந்து புதிய தேவைக்கோடு டி டூ என்பது குறைவான தேவைக்கோடு அந்த தேவையில மட்டும்தான் மாற்றம் உருவாகும் அடிப்பில் வந்து எவ்வித மாற்றம் இருக்காது விலையில வந்து மாற்றம் இருக்காது நல்ல கவனிமா இந்த சமநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப அடிப்பில் வந்து எவ்வித மாற்றம் இல்லாத நிலை தான் வந்து இந்த அங்காடி காலத்தில் வந்து குறிக்கின்றோம் சமநிலை விலையானது நிலையான அழிப்பினாலும் தேவையின் மாற்றத்தினாலும் ஏற்படுகின்றது நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா சமநிலை வேணாது இந்த குறிப்பிட்ட இந்த அங்காடி காலத்துல நம்ம மூணு கோடுகள் போட்டுக்கலையா டி ஒன் டி இந்த மூணு நிலையில் வந்து எப்படி சமநிலை வழியானது தீர்மானிக்கப்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது நில சமநிலை வழியானது நிலையான அழிப்பினாலும் தேவையின் மாற்றத்தினாலும் ஏற்படுகின்றது நல்லா வரைபடத்தை பாரு இதில் வந்து வரைபடத்தாளில் பார்த்து அப்படின்னா ஒய்ஹெச்சில் வந்து விலை கொடுக்கப்படுகிறது எக்ஸ்எச்சில் வந்து தேவையின் அளவு கொடுக்கப்படுகிறது நடுவுல வந்து ஒரு செங்குத்து கோடுன்னு வரைஞ்சிருக்கோம் என்ன சிந்துத்து கோடு அப்படின்னா எஸ் எம்பி எஸ் அங்காடி கால அழிப்பு கோடு அந்த அங்காடி அழிப்பு கோடு வந்து நிலையாகத்தான் இருக்கு பிக்சட் எவ்வித மாற்றமும் இருக்காது ஒன்லி ஒன்லி திங்ஸ் என்னது தேவையில் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்ப அந்த புதிய சமநிலையானது உருவாகின்றது முதல்ல பாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு சமநிலை விலையானது நிலையான அழிப்பினாலும் தேவையின் மாற்றத்தினாலும் ஏற்படுகின்றது முதல் பாயிண்ட் சோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா அழிப்பு நிலையாக இருப்பதா நல்லா கவனி அந்த நடுவில் ஒரு செங்குத்து கோடு ஒன்று போட்டிருப்போம் எஸ் எம்பின்ற ஒன்று கோடு போட்டிருப்போம் அது என்னது நேர் எக்ஸில் கியூ என்ற இடத்துல வந்து வெட்டுகின்றது அந்த அழிப்பு நிலையாக இருப்பதனால செங்குத்தாக அமைந்துள்ளது முதல்ல இந்த செங்குத்தாக அமைந்துள்ளதுனால இந்த அழிப்பு கோடு என்னன்னா ஒரு நெகிழ்ச்சியற்ற அழிப்பு கோடாக ஒரு வளைகோடாக கருதப்படுகிறது முதல்ல வந்து விலை வந்து நிலையானது நிலையான அழிப்பினாலும் தேவையின் மாற்றத்தினாலும் விலையில மாற்றம் கிடையாது விலை வந்து தான் இருக்கும் அழிப்பு வந்து என்ன பிக்சடா இருக்கும் என்ன ஒன்லி திங்ஸ் என்னது தேவையில மட்டும்தான் ஆகும் அந்த மாற்றங்கள் உருவாகின்றது அப்ப மாற்றங்கள் இருக்கும் பொழுது அழிப்பு நிலையாக இருப்பதனால செங்குத்தாக அமைந்துள்ளது அப்படி செங்குத்தாக அமைந்திருப்பதனால ஒரு நெகிழ்ச்சியற்ற வலைகோடாக அந்த எஸ்எம்பி என்ற அழிப்பு கோடானது காணப்படுகிறது சரி முதல் பாயிண்ட் பார் தேவை வந்து பாத்தீங்கன்னா இயல்பு தேவைன்னு சொல்ற ஒரு வரைபடத்தால பாத்தீங்கன்னா விலை கொடுக்கப்படுகிறது தேவை அளவு கொடுக்கப்படுது விலை என்பது ஓபி என்பது இயல்பு விலை ஓகே என்பது இயல்பு தேவை அந்த ஓபி மற்றும் ஓகே என்பது பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அழிப்பு கோட்டில் அந்த டி என்ற ஒரு தேவை கோடு இருக்கு இல்லையா அந்த டி என்ற தேவை கோட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நிலையானது சமநிலையானது கிடைக்கின்றது ஆனால் என்ன சொல்றாங்க தேவை அதிகரிக்கும் பொழுது தேவை எப்போ அதிகரிக்கும் தேவை கோடு டியிலிருந்து டி ஒன்னுக்கு உயரும் பொழுது அதாவது அந்த வரைபடத்தால் பார்த்தீங்கன்னா டி என்ற தேவை கோடு வரைஞ்சிருக்காங்க அந்த டி என்ற தேவை கோடானது டி ஒன்னுக்கு உயரும் பொழுது அதாவது வலதுபுறமாக உயரும் பொழுது விலையின் ஆகும் பியிலிருந்து பி ஒன்னுக்கு உயர்ந்து காணப்படும் நல்லா கவனிச்சுக்குமா இந்த வரைபடத்தால் பார்க்கும் பொழுது நல்ல கவனி கீழே வந்து இந்த எஸ்எம்பின்றது செங்குத்து கூட இருக்கு இதுல டீன்ற கோடு ஒன்று வரைஞ்சிருக்கும் இந்த டிடி என்றது இயல்பான தேவை கோடு இந்த ஓபி என்பது இயல்பு விலை ஓகே என்பது இயல்பு தேவை அளவு ஆனால் இந்த தேவை இந்த குறிப்பிட்ட அந்த அங்காடி காலத்துல அந்த அழிப்பு கோட்ல அந்த டிடி என்ற தேவை கோடு அந்த இ என்ற புள்ளியில இந்த இடத்துல வந்து முதல்ல வெட்டுகின்றது அப்ப வெட்டும்போது இது இயல்பான சமநிலை விலையாகும் ஆனால் என்ன சொல்றாங்க

நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கடைகள் இருக்கு அந்த ஐம்பது கடையில் பாத்தீங்கன்னா காலையில ஒரு மூணுல இருந்து நாலு மணிக்கு பாத்தீங்கன்னா நிறைய அழிப்பு பொருள் நிறைய வந்து இருக்கும் அப்போ வரும்பொழுது ஒண்ணாம்பர் கடையில என்ன விலை இருக்கோ அதே தான் எல்லா கடையிலும் ஒரே மாதிரி விலை இருக்கும் ஆனால் நேரம்